பாடல் உருவானது எப்படி எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த படம் தான் படகோட்டி இரண்டு மீனவ கிராமங்களுக்கு இடையில நடக்கும் அடிப்படையா வைத்து இந்த படத்தின் கதை அமைக்கப்பட்டிருக்குது இந்த படத்தில் நடிகை சரோஜா தேவி நம்பியா நாகேஷ் மனோரமா உள்பட பல முக்கிய வேடங்கள்ல நடித்திருக்காங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில இந்த படம் வெளியாகி இருக்கு இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலிதா எழுதியிருக்காரு இந்த படத்தின் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பாடல் என்றால் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்ற பாடல் இன்று வரையும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாடலை எழுதியதற்காக சத்ய ஸ்டூடியோவிற்கு கவிஞர் வாலி வந்திருந்தாராம் அப்போது அவருக்கு பாடல் எழுதுவதற்கு சரியான வார்த்தைகள் கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுது இந்த சமயத்துலதான் எம்ஜிஆர் இடம் சென்று பாடல்களை இன்னும் எழுதவில்லை என்று தகவல் சொல்லியிருக்காரு உடனடியா எம்ஜிஆர் ஒரு டம்ளர் பாயாசத்தை வரவழைத்து இதை குடியுங்க அப்புறம் பாடல் எழுதுங்க என்று கூறியிருக்காராம் இதனை அடுத்து கவிஞர் வாலி அந்த பாயாசத்தை குடிச்சிருக்காரு இதன் பின்னர் எம்ஜிஆர் படப்பிடிப்பு பணிக்கு செல்ல அங்கிருந்தவர்கள் வாலியிடம் என்ன பாயாசம் சாப்பிட்டீங்களா என்று கேட்டிருக்காங்க அப்பொழுது உங்களுக்குமா கொடுத்தார் என்று வாலியும் கேட்டிருக்காரு அதற்கு அவர்கள் எங்களுக்கு மட்டுமா கொடுத்தார் இங்கு இருக்கும் அனைவருக்கும் கொடுத்தார் ஊருக்கே கொடுத்தார் அல்லவா என்று கூறியிருக்காங்க இதை கேட்ட வாலிக்கு சட்டென்று பாடல் வரிகள் தோன்றியிருக்கு உடனடியா எம்ஜிஆரிடம் சென்று சொல்ல அவரே பாராட்டியிருக்காரா அப்பொழுதுதான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் என்ற பாடல் வரிகள் அவருக்கு தோன்றியது என்று சொல்லப்படுது இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு பின்னர் தான் தமது படங்கள்ல கவிஞர் வாலி பாடல்களை எழுதுவார் என எம்ஜிஆர் ஜி என்பது குறிப்பிடத்தக்கது